சூரிய அரசியலுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அதாவது தயாரிப்பாளர் கே இ ஞானவேல்ராஜ் அவர்களுக்கு வந்து என்ன ஆச்சோ தெரியல, இப்போ கங்குவை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஒரே டைமில் ரெண்டு படங்களை தயாரிச்சிருக்காரு. ஒன்று பாரஞ்சி இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிக்கிற தங்கலான், இன்னொன்று சிறுத்த சிவா இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிக்கிற கங்குவா. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கொடுக்குற பேட்டிகளில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தங்கலான் பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாரு. சியான் விக்ரம் ஹால் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார் ரஞ்சித்தோட அர்ப்பணி பற்றி கேட்கவே தேவையில்லை, இந்த படத்தை நாங்கள் ஆஸ்கருக்கு அனுப்ப போகிறோம் அப்படி இப்படின்னு. ஆனால் கங்குவை பற்றி அவ்வளோ சீக்கிரம் அவர் பேசவே மாட்டார். அதற்கு காரணம் என்னென்னா சிறுத்தை சிவா போட்ட கண்டிஷனாக கூட இருக்கலாம், இப்போதைக்கு கங்குவை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போது ஞானவேல்ராஜ் அவர்கள் கங்குவை பற்றிய ஒரு செம்ம அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறது, இந்த கங்குவா படம் வேல்பாரி நாவலோட காப்பியா இல்லை இன்ஸ்பிரேஷனா அப்படின் தான். ஆனால் ஞானவேல்ராஜா சொன்னது என்ன அப்படின்னா, நிச்சயமாக 1% கூட வேல்பாரி நாவலோட காப்பியோ இன்ஸ்பிரேஷனோ கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க சிறுத்தை சிவாவின் கற்பனையில் உதித்த ஒரு ஐடியா தான். அந்த ஐடியாவை தான் ரொம்பவே பெருசாக டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து கங்குவாவை வந்து மாற்றிருக்காரு. ஸோ கங்குவா படம் வந்து எந்த விதமான பொன்னியின் செல்வன் மாதிரியான, வேல்பாரி நாவல் மாதிரியான அந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு கூட கிடையாது, முழுக்க முழுக்க கற்பனை தான். உதாரணத்துக்கு ராஜமொழியோட பாகுபலியை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட கற்பனை கதை தான் கங்குவா அப்படின்னு சொன்னவர் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றியும் வேற லெவல் அப்டேட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாரும் 2024 தான் கங்குவா ரிலீஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் ஞானவேல்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2024 ஏதோ போகிற போக்கில் ஏதோ டேட் ஃபிக்ஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அப்படிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் இந்த கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க எல்லா ஆடியன்ஸுக்குமான படம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஃபெஸ்டிவல் பொங்கலா இல்லை April 14 தமிழ் புத்தாண்டா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் April 14 தமிழ் புத்தாண்டு தான் அப்படிங்கிற தகவல் வருது, பொறுத்து பார்ப்போம். மேலும் கங்குவை பற்றின வேற லெவல் அப்டேட்டோட நம்ம வந்து கண்டிப்பாக பேசுவோம்.